இந்த கோயிலோட மேல்கூரை பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து முழுமையடையாமல் ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்னாச்சுன்னா இத்தனை வருஷத்தில் வந்து மழை தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே ஒழுகி ஒழுகி ஒழுகியில் நிறையாவே வரும். ஸோ அதால் அந்த ஸ்ட்ரக்சர் டெம்பிளோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதால் தான் இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எங்கெல்லாம் ஓட்ட மாதிரி இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போது இது ஒரு முழுமையடையாத கோயில் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சில சிற்பங்கள், சைடில் வந்து ஒரு பால்கனி மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி ரொம்ப அழகாகவே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே பக்கத்தில் இன்னொரு ஜெயின் டெம்பிள் இருக்குது முழுமையடைஞ்ச கோயில். ஸோ அதோட கம்பேர் பண்ணி தான் ரெண்டோட மெத்தடும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சு தான் இது வந்து 11th செஞ்சுரியில் பண்ண கோயில் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பம்சம் வந்து இதுதான், அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் இந்தியாவில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான இடம் வந்து பட்டடக்கல். இந்த இடத்த வந்து ஸ்கூல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கோயிலும் எப்படி கட்டுறது அப்படின்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நிறையா கோயில் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 11th செஞ்சுரியில் கோயிலெலாம் எப்படி கட்டினாங்க அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் மாதிரி இங்கே பக்கத்தில் இந்த கோயில் பக்கத்திலே இருக்க மலையில் வந்து நிறையா வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் போனது வந்து மழைக்காலம் அப்படின்றதாலையும் ஒழுங்காக அந்தளவுக்கு அவங்க வந்து இதை பராமரிக்கிறதாலையும் அதெல்லாமே ஒரு மாதிரி மறைஞ்சு போய் லைட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் நான் சொன்ன பெட்வா ரிவர்ன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி இங்கே போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அப்படியே இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக போகுது. ஸோ இந்த ஆக்சுவலி இங்கே எனக்கு தெரிஞ்சு போஜ்பூருக்கு இப்போ இந்த ரிவர் மட்டும்தான், ஐ மீன் இந்த பிரிட்ஜ் மட்டும்தான் இப்போ கனெக்ஷன், மற்ற ரோடு எல்லாமே இதாயிருச்சு, மூழ்கிருச்சு. ஸோ இதில் இன்னும் தண்ணி அதிகமாக இப்படியே வந்துகிட்டே இருந்தால் இன்னும் ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் தான் தெரியும். பட் மழை நின்றுச்சு, இன்றைக்கி இருந்தே அவ்வளோக்கா மழை இல்லை. ஸோ இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ கடைசியில் முக்கியமான கேள்வி, இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும் அப்படின்றது. ஸோ நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஓலா அவுட் ஸ்டேஷனோட ரெசிப்ட்டு. ஸோ நீங்கள் போபாலிருந்து ஒரு டாக்ஸி எடுத்திங்கன்னா போயிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரு ஹாஃப் டே இல்லை ஃபுல் டே அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு கூப்பன் கிடச்சதால 1500. ஸோ கூப்பன் இல்லை நீங்கள் வெளியில் புக் பண்ணுறீங்கன்னா இது ஒரு 1750 2000 வரும். ஸோ இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்குன்னு உங்களுக்கு பெரிய ஊரில் எதுவுமே இருக்காது, ரோட் சைட் தாபா தான். ஸோ எதர் நீங்கள் ஹாஃப் டேயில் முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு போபால் வந்துடலாம், இல்லை தாபாவில் ஏதாவது சாப்பிட்டு ஃபுல் டே கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதோட நமக்கு டே ஒன் முடியுது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சீக்கிரம் பார்ப்போம்.